நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 350வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ராஜா கட்டின ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராஜா யாருங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கட்டின கோவிலை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சி பக்கத்தில் ஒரே ஒரு ஆண்டு வந்தார் சோழராஜா. விசயாலயன்கிறவர் தான் முதல்ல சோழ ராஜ்யத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் கழித்து ரெண்டாம் பராந்தக சோழன் அப்படிங்கிறவர், சுந்தர சோழன்கிறவர் ரெண்டாம் பராந்தக சோழன் அழைக்கப்பட்டார். அவரோட ரெண்டாவது மகன் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக விரிவுபடுத்தி சோழ சக்கரவர்த்தியாகவே திகழ்ந்தார். அந்த ராஜாவோட பேர் வந்து அருண்மொழி தேவர். இந்த அருண்மொழி தேவர் தான் இலங்கையிலேந்து மேலே நிறைய ஊர்கள் வரைக்கும் அவரோட ஆட்சிக்கு கீழே சோழ ராஜ்யத்தில் கொண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு காஞ்சிபுரத்தில் இருந்த கைலாசநாதர் கோவில், அப்புறம் திருப்புண்ணவாசலில் இருந்த விருத்தபுரீஸ்வரர் கோவில், திருவதிகையில் இருந்த வீரட்டானீஸ்வரர் கோவில், அந்த மாதிரி கோவிலோட கோபுரங்கள், கலைகள், சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்தபோது அவருக்கு தானும் கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் தலைநகராக ஆட்சி புரிஞ்சின்னு இருந்த தஞ்சாவூரில் இந்த பெரிய கோவிலை கட்டினார். இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு பேரே பெரிய கோவில் தான், தஞ்சை பெரிய கோவில் தான் பேரே. இந்த ராஜாவுக்கு வந்து பாண்டிய குல அசினி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்தது. அசினின்னா இடின்னு அர்த்தமா, அதாவது பாண்டிய குல ராஜாக்களுக்கு இடி மாதிரி இருந்தாராம் இவர். அதே மாதிரி சோழர்களுக்கு இன்னொரு பேர் வந்து வளவர். அதனால் சோழர்கள் ஆண்ட பகுதி வந்து வளநாடு அப்படின்னும் சொல்லப்பட்டது. இந்த ராஜா தான் இந்த இடத்த கட்டியிருக்கார். ஆனால் இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தையும் இது அந்த கோவிலுடைய சிறப்பையும் பார்த்து நிறையா காலத்துக்கு நிறையா பேர் வந்து இது ஒரு மனுஷனால் கட்டியிருக்கவே முடியாது, அதனால் இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பூதம்தான் கட்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த காலத்தில் 1886 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து கல்வெட்டுக்களெல்லாம் படிக்கிறான் சொல்லிட்டு இங்கே வந்து அவர் படித்து பார்த்து சொன்னது, பாண்டிய குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றொலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அப்படின்ட்டு இருக்கிற கல்வெட்டை படித்து பார்த்ததுக்கப்புறம்தான், ஓ இது அருண்மொழி தேவனோட அந்த ராஜாவோட இன்னொரு பேர் ராஜராஜேஸ்வர ராஜராஜ சோழன், அந்த ராஜராஜ சோழன் கட்டின கோவில் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வந்தது. இதை பற்றி 1982 திரு வெங்கையாங்கிறவர் வந்து அந்த குறிப்பில் அதை குறித்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ராஜா இந்த மகுடாகமம் அப்படிங்கிற ஆகமத்தில் சொன்னபடி எப்படி ஒரு கோவில் கட்டணம், ஆகமத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கட்டணம் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கார். இந்த இடத்துக்கு அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற ஊரோட பேராகவே இருந்திருக்கு. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற உற்சவர் பேர் வந்து கமலாம்பிகை அம்பாளும் தியாகராஜ சுவாமியும். இந்த ஸ்தலத்தில் பெரிய நாயகி அம்பாள் சமேத பிரகதீஸ்வரராக தஞ்சை பெரிய கோவிலில் நமக்கு காட்சி தந்துட்டுருக்க. பெரிய கோவிலுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பெரிய கோவில், சுவாமியும் பெருவுடையாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சுவாமி இவர். இவர் வந்து கருவூர் சித்தருங்கிறவர் பாடியிருக்கார்.
இது காவேரி தென்கரையில் இருக்கக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில், திருவிசைப்பா பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில் வந்து தமிழனோட சிற்பக்கலைக்கு, தமிழனுடைய பெருமையை உணர்த்துறதா இருக்கிற கோவில் இந்த கோவில்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஸ்தலத்தில் வன்னி மரம் தான் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. சிவகங்கை தீர்த்தம் தான் இந்த ஸ்தலத்தோட தீர்த்தமாகவும் இருக்குது. இந்த கோவிலை கட்டிறதுக்கு முடிக்கிறதுக்கு ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிருக்கு. 1003 ஆரம்பித்து 1010 இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய சிற்பிகளுடைய முயற்சியில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட தலைமை சிற்பி பேர் வந்து குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்த வந்து 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்கள் ஆண்டிருக்க, அந்த மராட்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சபோது தான் இங்கே இருக்கிற சுவாமிக்கு பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் நிறைய சுரங்கப்பாதைகள்லாம் இருக்குது. அந்த சுரங்கப்பாதை வழியாக வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு கோவில்களுக்கு, வெவ்வேறு ஊர்களுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலை கட்டுறதுக்காக வேண்டி 130,000 டன் கருங்கல்கள், அதாவது கிரானைட் கல்லுன்னு சொல்லக்கூடிய கல், கிட்டத்தட்ட 50 மைல் தூரத்துலேருந்து கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே சுற்றி வர மலையே கிடையாது. அதான் முதல்ல சாரப்பாக்கம்ங்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் திரு குடந்தை குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவர் வந்து சொல்லும்போது, இங்கே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்த பொன்னாண்டார் கோவில்லேருந்தும் நார்த்தாண்ட கோவில்லேருந்தும் பக்கத்தில் இருந்த குன்றுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் தான் இந்த கோவில் கட்டுமானம் நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கார். இங்கே வந்து ஒரே கல்லாலான நந்தி ஒன்று இருக்குது, அவ்வளோ விசேஷம். இந்த கோபுரம் வந்து, இந்த கோவிலோட கோபுரம் வந்து 216 அடி உசரமாக இருக்குது. அந்த உசரம் வந்து பிரமிடு மாதிரி அப்படியே 15 தளத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒவ்வொரு தளந்தளமாக தளந்தளமாக இருக்கிற மாதிரி பிரமிடாக இருந்துருக்கு. இந்த 15 தளங்களுக்கு மேலே பார்த்தோம்னாக்க பெரிய வட்டம் கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லுக்கு பேர் இடைச்சி கல்லுன்னு பேர். அது கிட்டத்தட்ட 80 டன் எடை இருக்கிற கல். அந்த கல்லை பற்றின சில கருத்துகளும், அது ஒரே உருண்டை கல் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ சமீபத்தில் இல்லை, அது வந்து ஒரு ஆரஞ்சு சுளையை பிரிக்கிற மாதிரி, அத்தனை சுளைகளை சேர்த்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கு. அந்த கல்லுக்கு ஏன் இடைச்சி கல் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த ராஜா தான் மட்டும் இந்த கோவிலுக்காக வேண்டி செய்யலையாம். அவர் கொடுத்த கணக்கு வந்து, இந்த கோவிலுக்கு கொடுத்த பணங்கள், அந்த கோபுரத்துக்கு செஞ்ச அந்த புண் வெஞ்சது, அதெல்லாத்தையும் இன்னைக்கு தேதிக்கு கணக்கு பார்த்தோம்னா எத்தனையோ பில்லியன் அளவுக்கு வேல்யூ, பெருமதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ராஜா, ராஜாவோட குடும்பத்தார், அவருடைய அக்கா, பட்டத்தரசிகள், அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்க. அந்த மாதிரி இந்த கோவிலில் வேலை செஞ்சின்றிருந்த தச்சர்களுக்கு தன்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான
இடையர் குல பெண்மணி. அவ பேர் அழகின்னு பேராம். அவ வந்து தன்னால் முடிஞ்சது தயிரும் பாலும் மோரும் தயிரும் கொண்டு வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த சிற்பிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாலாம் தினமும். இதை பற்றி ராஜாவுக்கு தெரிய வந்தபோது ராஜா ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவோட பேரான அழகிங்கிறத தான் அந்த கல்லில் பேரை பொறிச்சாராம். அந்த வட்ட வடிவான மேலே கோபுரத்துக்கு மேலே வச்ச கல், அந்த கல்லுக்கு தான் இடைச்சி கல் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜாவோட பரந்த மனம், எந்த ராஜா வந்து தான் கொடுத்ததுக்கு மேலே தம்பேரை தவிர வேறு யார் பேரையும் போட்டிருக்கிறதுக்கு விரும்புவார். இன்றைக்கி ஏதாவது ஒரு டியூப்லைட் ஒன்று கொடுத்தா கூட அந்த டியூப்லைட்டில் அவளோட குடும்பத்தை பேரை போடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கொடுத்தும் அந்த அம்மாவோடத பெருசாக எடுத்துட்டு போட்டிருக்கார். இந்த ராஜா வந்து நிறைய இந்த இடத்துக்கு தானும் தன்னுடைய பட்டத்தர அரசிகளும் அவருடைய மூத்த அக்காவும் கொடுத்தது எல்லாத்தையும் கல்வெட்டில் எழுதணும்னு சொல்லி ஒரு கல்வெட்டில் அதுக்கு சான்றாக இருக்கிறதா சொல்லப்படுறது. நாம் கொடுத்தனவும் நம் அக்கா கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு கல்வெட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த கல்வெட்டெல்லாம் படிக்க கற்றுக்கலையேங்கிற வருத்தம் இதெல்லாம் காமிச்ச போது தான் தெரிஞ்சது. இந்த கோவிலில் நந்தி மண்டபம் வந்து நந்தி வந்து ஒரே கல்லால் ஆன நந்தி. இப்போ இருக்கிற இந்த பெரிய நந்தி வந்து பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் நந்தி மண்டபத்துக்கு தெற்கில் இருக்கிற பிரகாரத்தில் வடக்க பார்த்தபடி இருக்கிற நந்தி தான் ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன் அவர் சுவாமிக்கு ஏற்ற மாதிரி அமைச்ச ஒரு நந்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன் அவர் கட்டின போது வெறும் சிவனையும் சண்டிகேஸ்வரரை மட்டும்தான் கட்டியிருந்தாராம் அந்த கோவிலில், அது மட்டும்தான் இருந்ததாம். ஆனால் பிற்காலத்தில் தான் உங்களுக்கு வந்து பாக்கி சன்னதிகள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இருக்கிற இந்த பெரிய நாயகிங்கிற அம்பாள் சன்னதியை ஒரு பாண்டிய ராஜா தான் 13வது நூற்றாண்டில் தனியாக கட்டியிருக்கார். அம்பாள் வடக்க பார்த்து இருக்கிற அம்பாளா நின்ன கோலத்தில் அவ்வளோ அழகாக இருப்பா. பெரிய நாயகிங்கிற பேருக்கேற்ற மாதிரி பெரிய அம்பாளாகவே இருப்பா. அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகர் சன்னதி, பிரகாரத்தில் இருக்கிற முருகர் சன்னதியை அதுக்கப்புறமா ஆண்ட விஜயநகர மன்னர்கள் கட்டியிருக்கா. இந்த பிள்ளையார் சன்னதியை வந்துட்டு மராட்டிய மன்னரான சரபோஜி மகாராஜா கட்டியிருக்கார். அவர் தான் அதை புதுப்பிச்சிருக்கார். அதை தவிர கருவூர் தேவருக்கு, அப்புறமா அந்த கருவூர் தேவரோட கோவில் இந்த முன்னாடி மண்டபம், முன் தாழ்வாரம், நந்தி மண்டபம் இதெல்லாம் பிற்காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்புகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற நந்தியானது வந்து இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய நந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே இருக்கிற வெளி பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட 240 மீட்டர் நீளம், 125 மீட்டர் அகலம் இருக்கிற பிரகாரமாக இருக்குது. இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற சுவத்துக்கு மேலே பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 108 வகையான முத்திரைகளை சொல்லக்கூடிய நடன முத்திரைகளோட நடன மாதர்களோட படங்கள் எல்லாம் இங்கே போட்டிருக்கு. இங்கே வந்து தஞ்சை ஆண்ட செவ்வப்ப நாயக்கர், நாயக்க மன்னர்களில் செவ்வப்ப நாயக்கர் அவர் தான் வந்து இந்த ஒரே கல்லாலான நந்தியையும் நந்தி மண்டபத்தையும் கட்டியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. இந்த சுவாமி
பக்கத்தில் இருக்கிற மண்டபம் உடனே இருக்கிற சுற்று வந்து சாந்தார சுற்று அப்படின்னு பேராம். இந்த சாந்தார சுற்றில் நிறைய ஆயிரக்கணக்கான அந்த முதல் பிரகாரத்துக்கு சாந்தாரம்னு பேர். அந்த சாந்தார சுற்றில் ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கான். அதில் ராஜராஜ சோழன் தன்னுடைய பட்டத்து அரசிகளோட சிவபூஜை பண்ணுறது, அப்புறம் அவ அக்காவோட பூஜைகள் பண்ணுறது, குடும்பத்தினாரோட சிவ வழிபாடு செய்கிறது, தில்லையில் அந்த சுவடிகளை எல்லாத்தையும் எடுத்தார் இல்லையா, அந்த கதைகள் எல்லாமே அவ்வளோ அழகு ஓவியங்களாக தீற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஆடவல்லான் அப்படிங்கிற பேரை அதிகமாக ராஜராஜ சோழன் காலத்தில் தான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா நடராஜருக்கு ஆடவல்லான்ங்கிற பேர் அதிகமாக. அதை பற்றின ஒரு கல்வெட்டு வந்து சண்டிகேஸ்வரர் சுவாமிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாந்தாரம்ங்கிற முதல் பிரகாரம், அதுக்கப்புறமா அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்குற இந்த முகமண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலிபீடம், கொடிமரம், ரிஷபக்கோட்டில்ங்கிற அந்த நந்தி மண்டபம் எல்லாம் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் முதல் முறையாக கோவிலுக்குள்ளே நுழைகிறதுக்கு பெரிய கோபுரம் அப்படிங்கிறது, அஞ்சு நில கோபுரம், ஏழு நில கோபுரம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே வந்து இந்த அஞ்சு நில கோபுரம் முதல்ல இருக்கிறது பேர், நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அது கேரளாந்தகன் வாயில்னு பேர் அந்த இடத்துக்கு. அதை தாண்டி உள்ளே போனோன்னா மூணு நில கொண்ட ஒரு கோபுரம் இருக்குது, அது ராஜராஜன் திருவாயில் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா நந்தி மண்டபத்தை பார்க்கலாம், இடது பக்கத்தில் வாராகியை பார்க்கலாம், அப்புறம் இந்த கோவில். என்ன காரணத்தினாலேயோ தெரியல, இந்த அஞ்சு நில கொண்ட இந்த கேரளாந்தகன் வாயில் வழியாகவும் அந்த ராஜராஜன் திருவாயில் வழியாகவும் எந்த அரசியல்வாதிகள் நுழைஞ்சாலும் அவர்கள் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணாதவங்களாக இருந்தால் அந்த வாயில் வழியாக நுழைஞ்சால் அவர்களுடைய பதவி பறிபோயிடுறது அப்படிங்கிறது. இது வந்து காக்கை உட்கார பணம்பழம் உழுந்த கதையான்னு தெரியாது, ஆனால் நிறைய அரசியல்வாதிகளுக்கு அப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டபடியாக இப்போ யாருமே வந்து அந்த வாயில் வழியாக அரசியல்வாதிகள் இந்த கோவிலுக்கு வர்றதில்லை அப்படிங்கிறதும் என்னோடய டூர் கைடு எனக்கு சொன்னார். அதை தவிர இங்கே இருக்கிற திருமாளிகை பற்றிங்கிற இடத்துல ரெண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட நந்திபுரம் அப்படிங்கிற நகரமே அழிஞ்சு போனபோது அங்கே இருந்த 108 சிவலிங்கங்களையும் சரபோஜி மங்கராஜா எடுத்துட்டு வந்து இந்த திருமாளிகை பத்தியில் வச்சிருக்கார் அப்படின்னு காட்டப்பட்டது. இங்கே இந்த கோவிலை சுற்றி வர எந்த திசையிலையும் காவல் தெய்வங்களுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 36 பரிவார கோவில்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு சிறப்பு செய்தி. இவர் ராஜராஜன் வந்து, ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலில் தேவாரம் மோதுறதுக்கு தீட்சை பெற்ற, சிவதீட்சை பெற்றவர்கள் தான் பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை தவிர கானம் பாடுறதுக்கு 5 பேர், நட்டுவாங்கம் பண்ணுறதுக்கு 12 பேர், கிட்டத்தட்ட 477 நடன மாதர்கள், அப்புறம் புல்லாங்குழல் வாசிக்க கொஞ்சம் பேர், தமிழ் பாட்டு பாட, ஆரிய பாட்டு பாடன்னு சொல்லி எல்லாரையும் இருந்த 50 ஓதுவார்கள் எல்லாரையும் இங்கே அவர் வந்து சம்பளம் கொடுத்து அவளுக்கு வருமானம் கொடுத்து இந்த கோவிலுக்கு செய்யணும்னு சொல்லி வச்சிருந்தார். பூஜைகள்லாம் சிறப்பாக நடக்கணும்னு வச்சிருந்தாருங்கிறது கல்வெட்டுகள்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது.
இங்கே முன்னாடி 5 தேர் ஓடின்றிருந்ததான் இந்த கோவிலில். 1818 வருஷம் இந்த தேரை இழுக்கிறதுக்காக வேண்டி மட்டும் கிட்டத்தட்ட 27,394 பேர்கள் இழுத்திருக்கா தேரை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சில காலம் தேர் இல்லாமல் இருந்து 2015 திருப்பி புதுசாக ஒரு தேர் செய்யப்பட்டு இப்போ தேரோட்டம் நடந்தது. 2019 பிப்ரவரி மாதம் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. எத்தனையோ வருஷ காலம் கழித்து கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக காலத்து போதும் போய் பார்க்கக்கூடிய ஒரு கால பூஜையில் போய் கலந்து கொள்ள பாக்கியத்தை அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருந்தார். இங்கே கருவறையில் இருக்கிற லிங்கம் வந்து அவ்வளோ பெரிய ஆவுடையாரோட 6 ஒசரத்துக்கு 55 சுத்தளவோடு கொண்ட ஆவுடையார். அவருக்கு மேலே 13 உயர பானத்தில் சிவலிங்கம். இந்த லிங்கத்தெல்லாம் எப்படி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு கோவில் கட்டினாலா இல்லை கட்டிட்டு கொண்டு வந்தாளா அப்படிலாம் கேட்டபோது இப்போ தெரிய வந்தது, இந்த கோவிலில் முதல்ல சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் மேலே கோபுரம் கட்டப்பட்டிருக்குன்னு. இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கம் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த லிங்கம் வந்து ஆவுடையாரில் ஒழுங்காக கரெக்டாக உட்காரலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு, அவர் கரூர் சித்தர் வந்து தான் அங்கே வந்து ஏதோ ஒரு துர் ஆத்மா இருந்து ஒரு பூதம் ஏதோ ஒன்று இருந்து அதை அந்த லிங்க பானத்தை ஆவுடையாரில் இருக்க விடாமல் செஞ்சதுன்னு சொல்லி அவர் ஜபிச்சு அதுக்கப்புறம்தான் இந்த கோவிலில் பிரதிஷ்டை ஆச்சு அப்படின்னும் கதைகள் கேட்டிருக்கேன் நான். சில பேர் சொல்லியிருக்கா அவர் கருவூரார் அந்த மருந்து சாத்துறதை தன் வாயில் போட்டு வெற்றிலையால் உமிழ்ந்து போட்டு மருந்து சாத்தினதுக்கப்புறம்தான் அந்த லிங்கம் அதில் அமர்ந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டது. இது எது நிஜம் எது தெரியாது, செவி வழியாக வந்த செய்திகள் தான் இதெல்லாம். இங்கே வந்து நிறைய திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது வெளிநாட்டவர்களும் சரி சுற்றுலா பயணிகளும் அடிக்கடி எக்கச்சக்கமான பேர் வரக்கூடிய கோவிலாக இது இருந்துருக்கு. இங்கே ராஜராஜ சோழன் அவர் பிறந்த ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் இன்றைக்கும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுறது. அதை தவிர மகாசிவராத்திரி மாசத்தில் 2 வரக்கூடிய பிரதோஷ பூஜைகள், ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம், மார்கழியில் திருவாதிரை, கார்த்திகை மாதம் எல்லா சோமவாரமும் திங்கக்கிழமையும் பிரம்மோற்சவம் எல்லாம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலை ஒரு தடவை போய் பார்த்தோம் அப்படியே நம்ம திருப்பி வந்துடலான்ட்டு வரவே முடியாது. ஒரே தடவையில் பார்த்து முடிக்கவே முடியாது. 10 போனால் கூட இந்த கோவிலை முழுக்க பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற சிற்பங்கள் வந்து 1000 இருக்குது. இந்த சிற்பங்களில் வந்து சீனாலேந்து வந்த தூதுவராக வந்தவர்களுடைய சிலைகள்லாம் கூட அங்கே இருக்குது. அதில் ஒன்று யுவாங் சுவாங்கிறவர் இருக்காருன்னு சொல்லி மேலே காட்டப்பட்டது எனக்கு. அப்படி எக்கச்சக்கமான அந்நிய நாட்டோட நமக்கு இருந்த வாணிபத்தோடு இருந்த தொடர்புகள், அது சம்பந்தப்பட்டு வந்த ராஜாக்கள் இல்லாட்டி தூதுவர்களுடைய சிற்பங்களும் இந்த கோவில் கோபுரத்தில் பொதிக்கப்பட்டிருக்குங்கிறது எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக அந்த காலத்தில் செஞ்சிருக்கானா, இது கண்டிப்பாக தமிழர்களுடைய ஒரு கலை பொக்கிஷம், தமிழர்களுடைய பறையை சாற்றுறதுக்கு உலக புகழ்பெற்ற
அந்த சக்தி எவ்வளோ இருந்தது, அவர்களுக்கு இருந்த நாலேஜ், அந்த அவங்களுக்கு இருந்த கலைத்திறம் எல்லாத்தையும் காட்டுறதாகவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை வந்து போய் பார்த்தவாளுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ரசித்து அனுபவித்தவர்களுக்கு தான் இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலில் இருக்கிற எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோவிலோட 12 மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டது. உயிரெழுத்து தமிழ் எழுத்து, தமிழ் உயிரெழுத்து 12, அதனால் இந்த லிங்கத்தோட பானத்தோட உயரம் 12 அடி, அப்புறமா தமிழ் மெய்யெழுத்து 18, அதனால் ஆவுரையாரோட உயரம் வந்து 18 அடி உயரம் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு தடவை போய் நேரில் போய் பார்த்து கேட்டு அறிஞ்சு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பகுதியாக தான் போடணும். இந்த 350வது பகுதியாக இவர் எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த ராஜராஜ சோழனை அவர் கட்டின கோவிலை பற்றி போடணுங்கிறதுக்காக வேண்டி தான் இதை இன்றைக்கி அவசரமாக போடுறேன். மற்ற விவரங்கள் இன்னும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதையே பகுதி 2வது பகுதியாக போடலாம்ங்கிற ஆசையும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த கோவிலை பற்றி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.